ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட். இது ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 கப் சர்க்கரை, அதே கப்பில் 4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் பொங்கி வருது. பால் பொங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் பொங்கினதுக்கப்புறம் அந்த சூட்லேயே எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றின உடனே பால் வந்து திரிய ஆரம்பிக்கும். ஒரு கரண்டியால் மெல்லமாக கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, பால் வந்து திரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ பால் தனியாக அந்த பன்னீர் தனியாக திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை விரித்து போட்டுக்கோங்க. அதில் நம்ம அந்த பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிக்குங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடித்து விட்டுருங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா வடிச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா வடித்தாச்சு. இப்போ நம்ம பாலில் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது போகிறதுக்காக நம்ம திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்குங்க. இப்போ அந்த புளிப்பு வந்து அந்த தண்ணியிலேயே போயிடும். இப்போ திருப்பியும் எடுத்து நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா புளிஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா புளிஞ்சாச்சு. இப்போ இந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் டாப்பில் அந்த பன்னீரை போட்டு நம்ம கையால் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. எதுக்காக இந்த மாதிரி பிசைகிறோன்னா, அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதே சமயத்தில் தனித்தனியாக இல்லாமல் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். மாவு வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்குங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த சர்க்கரை தண்ணி வந்து நல்லா பாகு மாதிரிலாம் ஆகக்கூடாது. சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சாலே போதும். பாருங்கள், சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற ரசகுல்லா பால்ஸை போட்டுக்கலாம். ரசகுல்லா வந்து நம்ம எந்த சைஸுக்கு உருட்டுறோமோ அதை விட வெந்ததுக்கப்புறம் 2x ஆகும். அதனால் நீங்கள் எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் சின்னதாகவே உருட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் அது 2x பெருசாகிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பாருங்கள், ரசகுல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், ரசகுல்லா நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரசகுல்லா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்கு. இப்போது டேஸ்டான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.